हेलो फ्रेंड्स, नाम इन वीडियो प्लस टू पॉलिटिकल साइंस वॉल्यूम वन यूनिट सिक्स एडमिनिस्ट्रेटिव मशीनरी इन इंडिया अभी लेसन क्वेश्चन पाकपर। फर्स्ट क्वेश्चन, हू अपॉइंट्स द मेंबर्स ऑफ द ऑल इंडिया सर्विस? ऑप्शन सी, द चेयरमैन ऑफ द यूनियन पब्लिक सर्विस कमीशन। सेकेंड वन, द यूनियन पब्लिक सर्विस कमीशन विच इज़ कंसर्न विद द रिक्रूटमेंट ऑफ सिविल सर्विसेज एट द सेंटर वॉज प्रोवाइडेड इन द कॉन्स्टिट्यूशन। Third one, the composition of Union Public Service Commission has been laid down in the Constitution. எந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா 312 அப்படிங்கிற ஆர்டிக்கலை வந்து ஆல்ரெடி இது பண்ணியிருப்பாங்க, டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. தென் ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த சீஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் த யூபிஎஸ்சி? யூபிஎஸ்சியோட சீஃப் ஃபங்க்ஷன் வந்து மேலே இருக்கிற ஏபிசி மூணுமே தான், டு கண்டக்ட் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட் டு ஆல் இந்தியா அண்ட் சென்ட்ரல் சர்வீசஸ், டு அட்வைஸ் த பிரசிடென்ட் regarding claims of civil servants for cost incurred in the course of execution of duties, to advise the president regarding disciplinary action against a civil servant. Option D, all of the above. Fifth one, members of the UPSC can be removed from the office before the expiry of the term by the president on the recommendation of the Supreme Court. Option C. Sixth one, which of the following has been wrongly listed in at an All India Service? All India Service la vandu போலீஸ் சர்வீஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ் இது மூணு தான் இருக்குது, இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி. செவன்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஸ்டாட்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் தி யூபிஎஸ்சி? எது வந்து ஃபங்க்ஷன் ஸ்டாட்டரி ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் டி, டு ஆக்ட் அஸ் அ வாட்ச் டாக் ஆன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். எயித் ஒன், இன் இந்தியா நியூ ஆல் இண்டியா சர்வீசஸ் கேன் பி கிரியேட்டட் பை த யூனியன் கவர்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் யூபிஎஸ்சி? ஆப்ஷன் பி. Ninth one, a member of the State Public Service Commission can be removed on the ground of misbehavior only after an inquiry has been conducted by the Supreme Court of India. Option B. Tenth one, expenses incurred out of the contingency fund of India are recouped by collecting contributions from various states. Option D. Then 11th one, which one of the following sets of bills is presented to the parliament along with the budget? Option B and C, ரெண்டுமே தான், ஃபினான்ஸ் பில் அண்ட் அப்ரோப்ரியேஷன் பில். டுவெல்த் ஒன், அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் த சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் விச் இட் ஹேஸ் டு ஷேர் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் என்ஜாய்ஸ் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி டு டிசைட் த ஷேர் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் த டாக்ஸஸ்? ஆப்ஷன் பி, ஃபினான்ஸ் கமிஷன், தி ஃபினான்ஸ் கமிஷன். தேர்ட்டீன்த் ஒன், வென் அண்ட் அட்வான்ஸ் கிராண்ட் இஸ் மேட் பை த பார்லிமெண்ட் பெண்டிங் ரெகுலர் பேசேஜ் ஆஃப் த பட்ஜெட் இட் இஸ் கால்ட் supplementary grant. Option C. 14th one, the parliament exercise control over finances through several methods. Which one of the following has been wrongly listed? Wrongly listed னு கேட்குறாங்க, ஆனால் வந்து இதில் எல்லாமே வந்து கரெக்ட் தான், எல்லாமே அதோட கண்ட்ரோல் தான். ஸோ இதில் வந்து ஆன்சர் எதுவுமே கிடையாது, இந்த கொஷினே வந்து ராங்லின்னு கேட்டிருக்காங்க, இது எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் இல்லை. ஃபிஃப்டீன்த் ஒன், த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஜென்ரலி ஹோல்ஸ் த்ரீ செஷன்ஸ், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹஸ் பீன் ராங்லி லிஸ்டட் அஸ் த செஷன் ஆஃப் பார்லிமெண்ட்? பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன் நமக்கு தெரியும், ஸ்ப்ரிங்குன்னு ஒன்று கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர், ஸ்ப்ரிங் செஷன். சிக்ஸ்டீன்த் ஒன், த லோக்சபா இஸ் சுப்பீரியர் டு த ராஜ்யசபா பிகாஸ் இட் இஸ் டைரக்ட்லி எலக்டட் ஹவுஸ், த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் அக்கௌண்டபிள் டு இட், இட் கண்ட்ரோல்ஸ் த பட்ஜெட். ஆன்சர் வந்து டி, ஆல் ஆஃப் த எபோ ரீசன்ஸ். செவன்டீன்த் ஒன், எ ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ் கேன் பி கான்ஸ்டியூட்டட் பை த பார்லிமெண்ட் ஆஃப்டர் எ ரிசல்யூஷன் டு திஸ் எஃபெக்ட்ஸ் இஸ் பாஸ்ட் பை த லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆஃப் த கன்சர்ன்ட் ஸ்டேட்ஸ். ஆப்ஷன் சி. எயிட்டீன்த் ஒன், வென் வாஸ் த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எ ஃபோர் ரன்னர் ஆஃப் யூபிஎஸ்சி கமிஷன் வாஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செட்டப் இன் இந்தியா? ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி வரதுக்கு முன்னாடி பிஎஸ்சி தான் வச்சுருந்தாங்க, அது எப்போ வந்து இதாச்சுன்னா 1926 பை லீ கமிஷன் மூலமாக தான் வந்திருக்கும், லீ ஆர் ராயல் கமிஷன் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூனிட்டில் இருக்க புக் பார்க் கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.